இது வந்து மினிமம் ஒரு 2.5 டெம்பரேச்சர் இருக்கணும் மீட்டர் பண்ணோம். ஆமா ஆமா. இப்படியே எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம்? ஆமா. எத்தனை நாள் வேணாலும் வச்சிருக்கலாம் கேடாது. சரி. மேக்ஸிமம் இப்ப நமக்கு 35 இருக்குனா 2.5 வரணும். ஒரு 7 வரையில ஒண்ணும் பால் கேடாது. இப்ப கரண்ட் இல்லனா எப்படி வேணும்? அது பேட்டரி. இப்போ பேட்டரி பேக் யூபிஎஸ் வச்சிருக்கீங்க. இப்ப அது அவர் வந்து என்ன மிஷினை வந்து கிளியர் பண்றது, அதாவது வாஷ் பண்றது, ஹாட் வாட்டர். இப்போ டெய்லி வந்து மில்க் எடுத்துட்டு போய்டுவாங்க. ஆமா ஆமா, டெய்லி எவரிடே 2 டு 3 குள்ள அந்த அந்த டைம் வந்து ஆஃப்டர்நூன்ல எடுத்துட்டு போய்டுவாங்க. இத பத்தி சொல்லுங்க சார் கொஞ்சம் எங்களுக்கு. இப்போ இது கிளீன் பண்ண, இப்போ இது இது திறந்து வைக்க கிளீன் பண்றதுக்கு ஓபன் பண்ணுங்க. இது பால் வந்து இந்த மோட்டர் இருக்குங்க, எலக்ட்ரிக் மோட்டர். சரி. இதுல வந்து டியூப் சொல்லி அப்படியே ஆட்டோமேட்டிக் லாரிக்கு பம்ப் பண்ணிடுவாங்க. சரி. லாரி மிஷினா இது எம்டிஆர் இருக்கும் போது ஆர்டினரி வாட்டர் இந்த லைன்ல இருந்து ஆர்டினரி வாட்டர் வச்சு முதல்ல கிளீன் பண்றோம். ஓகே. கிளீன் பண்ணிட்டு அதை வந்து இந்த மோட்டர் வழியா மறுபடியும் வெளியில வெளியேற்றிடுவோம். சரி. மறுபடியும் இதுலயே மறுபடியும் மறுபடியும் ஆர்டினரி வாட்டரையும் விட்டுட்டு ஹாட் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா செகண்ட் டைம் கிளீன் பண்றோம். அப்புறம் அதையும் வந்து எலக்ட்ரிக் மோட்டர் வழியா வெளியில ஏற்றிட்டு ஆசிட் இருக்குங்க. என்ன ஆசிட்? அது கம்பெனி அவங்களே கொடுக்குறாங்க. ஓகே. அது வந்து ஒரு 100 மில்லி மிக்ஸ் பண்ணி ஆர்டினரி வாட்டர் மறுபடியும் ஒரு 50-100 லிட்டர் தண்ணியில விட்டு ஃபுல்லாவே கலந்துறாங்க. கலந்துறாங்க. கலந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கழுவிட்டு மூணு பவர்ல மூணு தடவை கிளியாகும். ஆர்டினரி வாட்டர், ஹாட் வாட்டர், அப்புறம் ஆசிட் வாட்டர். டெய்லி டெய்லி பால் எடுத்துட்டா உடனே கிளீன் பண்ணி. இந்த மோட்டார் இந்த தகடு வர இருக்குங்க. இது வந்து பாலை வந்து சப்ளைஸ் பண்றதுங்க. அதாவது பால் கட்டி ஆயிடாம, ஐஸ் கட்டி ஆகாம. அந்த இது இது எவ்வளவு நாளைக்கு வருது அந்த மாதிரி பண்ணணும்? இல்ல இது கம்பல்சரி ஓடிட்டே இருக்கு. இந்த மோட்டார் சுத்திட்டே இருக்கு. ஓகே. அந்த மிஷின் ஓட ஆரம்பிச்சா இது ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சு. சரி சரி. அந்த மாதிரி இப்போ ஒரு இன்னொரு 1 hour வந்து எடுத்துருவாங்க. இப்போ இது வந்து உங்க பால் இல்லாம வெளியில தனியார் பாலும் நீங்க வாங்கிக்கிறீங்க? உங்க பால் மட்டும்தான். ஒன்லி எங்கிறது மட்டும்தான். வெளியில வாங்க கூடாதுங்க, வாங்கவும் மாட்டோம். உங்க கஷ்டம் அவங்க வெளியில் பால் சப்ளைலாம் இல்லை, உங்க பால் மட்டுமே சப்ளை. இதுல எது டெம்ப இது டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் காமிக்கிறது அந்த யூனிட்டுங்களா? அந்த இப்போ வந்து 2.9 காமிக்கிறது. 2.8 இருக்கு இப்போ டெம்பரேச்சர் இருக்கு. அதுலயே கண்ட்ரோல் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். ஆட்டோ கண்ட்ரோல் இருக்கு. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆயிடும் மினிமமா ஒரு 2.5 to 3 பர் டே 1000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க. எதுக்கு அந்த ஸ்டோரேஜ் காக்க? ஆமா, அந்த எலக்ட்ரிசிட்டி நீங்க பே பண்ணிக்கோ. பே பண்ணிக்கோ. ஓகே, தேங்க் யூ.